அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேதாந்தா நிறுவனம் பற்றின ஒரு நியூஸ் நேற்று வந்திருந்தது ஸோ அது நிச்சயமாக நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வேதாந்தாக்கு இந்த நியூஸ் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை நான் அப்டேட் பண்ணிருக்கேன் இது மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்த நியூஸ் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக திங்கக்கிழமை மார்க்கெட்டில் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் இயங்கி வந்த வேதாந்தா நிறுவனத்தோட ஸ்டெட்லைட் ஆலயம் மூடக்கோரி கடந்த வருடம் மே மாதம்

தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்த நிறுவனம் வளர்க்கு தொடர்ந்தது இந்த வழக்க விசாரித்த தீர்ப்பாயம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் செயல்பட அனுமதி தரலாம் அப்படின்னும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது நீதி நீதிக்கு எதிரானது எனவும் சில கட்டுப்பாடுகளுடன் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயக்கலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க இதனைத் தொடர்ந்து ஆலையை திறப்பதற்கான ஏற்பாடுகளை ஆலை நிர்வாகம் செஞ்சு வந்தாங்க இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்கிய உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை குறித்த வழக்கை விசாரிக்கவே பசுமை தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சாங்க இதன் மூலம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கலாம் என்று தேசிய பசுமை தரவும் ரத்தாச்சு வேதாந்தா நிறுவனம் வேண்டுமானால் ஸ்டெர்லைட் ஆலையை உயர்நீதிமன்றத்தில் என்றும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆலையை திறக்க மேல்முறையீடு செஞ்சாங்க இந்த நிலையில நேத்து இந்த வழக்கை விசாரணைத்த உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை அரசே பராமரிக்கும் என்றும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்கும் என்றும் தெரிவித்தாங்க இதனை அடுத்து நீதிபதிகள் ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க மறுத்து உத்தரவிட்டனர் மேலும் வேதாந்தாவின் மனு மீது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தமிழக அரசு மாசு கட்டுப்பாடு வாரியம் பதிலளிக்கணும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க ஸோ வேதாந்தாக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் இது எந்தளவுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி இது வரைக்கும் நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த நிறுவனத்தை பற்றின பேசிக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வேதாந்தா நிறுவனம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ஃபிஃப்டி டூ வீக் ஹைலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஃபிஃப்டீன்த் பிப்ரவரி நைன்டீன் அன்னைக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அதுதான் ஃபிஃப்டி டு வீக்லோ இப்போ நேற்று முடிவடைந்த மார்க்கெட்டில் ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி நாலு புல் புள்ளிகள் உயர்ந்து நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ உருவாக இதோட மார்க்கெட் கேபிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே ஆர்ஓசிஇ பதினாறு பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது பிஇ எட்டு பர்சன்டேஜ் எட்டு புள்ளி ஐந்து மூணுங்கிற லெவலில் இருக்குது ஆர்ஓஇ பன்னெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோ பார்த்துட்டோம் டிவிடெண்ட் ஈல் பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு சேல்ஸ் க்ரோத்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் இருக்குது இதோட ஃபேஸ் வேலியூ நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த வேதாந்தா நிறுவனத்தோட போனஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நிறுவனத்தோட டிவிடென்ட் yield டுவெல் பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்குன்னா அப்போ இந்த நிறுவனம் எப்படி dividend வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே எல்லா நிறுவனத்தோட dividend எவ்வளோ கொடுக்குறாங்க போனஸ் என்ன பண் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கம்பல்சரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்காக பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிவிடன் கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக இவங்க இயர் ஆன் இயர் டூ டைம்ஸ் டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்ச் மாதம் ஒரு ஸ்டாக்குக்கு இருபத்தி ஓருபா பர் ஷேர் டிவிடன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஒரு ஸ்டாக்குக்கு பதினேழு ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் டிவிடன்ட்டு நல்ல ஸ்டா ஸ்டாக் ஹோல்டருக்கு நல்ல டிவிடன் கொடுக்குற ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது போனஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்து ஸோ இந்த நிறுவனத்தோட போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரெண்டு ஸ்டு ஃபைவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்னிஸ்டு ஒன்று ஒன்றும் ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்று ஸ்டு ஒன்னும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்னிஸ்டு ஒன் அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க இவங்க ரீசெண்டாக கொடுத்த போனஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்த போனஸ் அதே மாதிரி ஸ்பிளிட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்த இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூவை ஒருவா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த நிறுவனம் ஆரம்பித்ததுலேருந்து ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இந்த நிறுவனம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும்போது போது எட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு உச்சக்கட்ட ஹை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் சந்திச்ச இந்த நிறுவனம் அதுக்கப்புறமா நூற்றி சாரி முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ஹை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத் ஐம்பத்தெட்டு ரூபா வரைக்கும் இறக்கம் கண்டுட்டு அதுக்கப்புறமா டேவோ நூத்தி முன்னூத்தி பதினஞ்சு ரூபான்னு ஜான்வரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்த ஒரு ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ காரணமா இந்த நிறுவனம் நூத்தி அறுபத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் லோ போயிட்டு தற்சமையா நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க வெயிட் பண்ணலாம் இந்த இஷ்யூலாம் ஷார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா புதுசா ட்ரேட் பண்ண விரும்புகிறவங்க அதை அதை வந்து ஹோ புதுசாக எல்லா இஷ்யூவும் ஷார்ட் அவுட் ஆகி இந்த நிறுவனம் அகெய்ன் கண் வந்து எல்லா ப்ராப்ளமும் இனிஷியேட்டிவ் ஆகி முடிஞ்சு மகேன் இந்த பங்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தாண்டும் போது நாம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ வேதாந்தாவை பற்றின பேசிக்கான சில விஷயங்கள் இது தான் ஸோ இன்றைக்கி இந்த நியூஸு கண்டிப்பாக மார்க்கெட்டில் எந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உடனே இந்த ஸ்டாக் இறங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த நியூஸு இன்றைக்கி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸாக இருக்குது ஸோ வேதாந்தா நிறுவனத்தை பற்றின எனக்கு தெரிஞ்ச சில தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்து கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துர்க்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சரண்யா நன்றி அண்ட் ஹாவ் கிரேட் டே